தம்பி நல்லா பேசுது, இதை விட நல்லா பேசுவ, பட் இப்ப டைம் இல்ல, நம்ம அப்புறம் சமீபகாலமாக மக்கள் முட்டாளாகக்கூடிய பைத்தியமாகக்கூடிய பைத்தியகாரத்தனமாக சுத்தக்கூடிய ஒரு வகையிலான ஆடுகள்லாம் வந்து ப்ரொமோட் செய்யப்படுது. அது எல்லாமே ப்ரொமோட் செய்வாங்களா யாருன்னு பார்த்தா, நமக்கு முகந்தெரிஞ்ச யூடியூப் செலிபிரிட்டி, சினிமா செலிபிரிட்டி, ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி அதிகமாக வந்துட்டு மக்கள் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் வந்துட்டு இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு அவங்களை ஃபாலோ பண்ணுறவங்க அதை வந்துட்டு அது மூலியமாக வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும், அதில் அதுக்குள்ளே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்குள்ளே இறங்கணுங்கிறக்காக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த செலிபிரிட்டிஸும் உள்ளதே இருக்காங்க, அவங்களுக்கு அது தெரியாமல் இல்லை, கண்டிப்பாக வந்துட்டு அது பண்ணுறவங்களாம் வந்துட்டு மிகப்பெரிய ஆளுங்க தான், அறிவார்ந்த மக்கள் தான். அந்த மாதிரி ஆளுங்க வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃப்ளூன்ஸில் ஈடுபடுறாங்க. மக்கள்கிட்ட வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான செயல்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பணவீக்கத்தை உண்டாகக்கூடிய மக்களை வந்துட்டு நிதி நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய அவங்களோட சூழலை மாற்றக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க, இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ வரையும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு 5 to 1 வருஷத்துக்குள்ள பார்த்தோம்னா ராணா அவரும் பிரகாஷ் ராஜ் அவங்களும் வந்துட்டு ஒரு ஆடு நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது அந்தளவுக்கு ஒன்றும் போகலை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இப்போ சமீபமாக வந்துட்டு மனோபாலா அவங்க வந்துட்டு அந்த ஆடை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம சரத்குமார் அவர் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் ப்ரொமோட் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, 4 கோடி பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க, நீங்களும் விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி இருக்குதுன்னா, அவர் வாய்ப்பு சாமா அந்த மாதிரி சொல்கிறாரு, 4 கோடி பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க, நீங்களும் வந்து விளையாடுங்க. அது அந்த எண்ணிக்கை வந்துட்டு சரியோ தப்போ அது வேறு விஷயம், ஆனால் வந்துட்டு எப்படி நம்மளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்க, அது எப்படி ப்ரொமோட் பண்ணுறாரு, அவர் எவ்வளோ தைரியமாக ப்ரொமோட் பண்ணுறாரு, இவர் எப்படி வந்துட்டு அரசியல் கட்சி நடத்துறாரு, இவர் வந்துட்டு படம் நடிக்கிறாரு, இவர் வந்துட்டு அனுபவங்கள் ஜாஸ்தியாக இருக்குது, அத்தனை மொழி தெரியும், அத்தனை மொழி படங்களை நடிச்சிட்டு இருக்காரு, அவ்வளோ மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆளாக இருந்தார்னா எப்படி இதை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுவாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இவங்களுக்கு இது தெரியாமல் தான் பண்ணுவாங்கன்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. அந்த ஆடெல்லாம் க்ளீனாக அவங்களாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட அஜெண்டாவெல்லாம் வந்துட்டு பார்த்து அவங்களோட இதெல்லாம் படிச்சு பார்த்து தான் வந்துட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி வந்துட்டு இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது மக்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது, மனபலம் வந்துட்டு வருத்தக்கூடியதாக இது இருக்குது அப்படிங்கிறது, அதெல்லாம் வந்துட்டு பொய் தான் நான் சொல்லுவேன். அவர் அப்படி சொல்றது வந்துட்டு பொய் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தெரியாமல் ஒன்றும் பண்ணல. கிரீன் மேட் கிட்ட கொண்டு போய் நிறுத்தினாங்க, நான் நடிக்க சொன்னாங்க, இந்த டைலாக் சொன்னாங்க, வாய்ப்பே இல்லை. இவங்க கிட்ட வந்துட்டு நாங்கள் இந்த ஆடு இருக்க வரோம், இதுக்காக தான் வரும்னு சொல்லி தான் ஒரு இது வந்துட்டு அக்ரிமெண்ட் போடாமல் எப்படி வந்துட்டு இது பண்ணிருப்பாங்க, இந்த ஆடை எழுதி கொடுத்துருப்பாங்க, இந்த டைலாக் எழுதி கொடுத்துருப்பாங்க. இது போக வந்துட்டு இவர் வந்துட்டு இப்போ எனக்கு சொல்றதை பார்த்தா இவரோட கான்ட்ராக்ட் கட் ஆகி இவரோட இது முடிஞ்சு அடுத்து வந்துட்டு சரத்குமார் அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் அப் ஆகிறதுனால அவர் ப்ரொமோட் பண்ணுறதுனால அவர் சொல்றதுக்கு மேபி இருக்கலாமோ அப்படிங்கிறதா. ஆனால் அவர் தெரியாமல் சொல்றதெல்லாம் தவிர இதில் கடைசியில் ஒரு வார்த்தை ஒன்று வரும், மித்தது ப்ரொமோட் பண்ணுறதுலாம் சரத்குமார் சார் ப்ரொமோட் பண்ணிடுவாப்பில், கடைசியில் ஒரு வார்த்தை ஒன்று வரும், இது நிதி நெருக்கடிக்கு உட்பட்டது, நிதி அபாயத்துக்கு உட்பட்டது, அது வந்துட்டு உங்களோட விருப்பத்தின் கீழே வந்துட்டு அதை இப்போ இது பண்ணி தான் விளையாடணுங்கிற மாதிரி சம்திங் ஒன்று வரும். அது பார்த்தா கூகுளில் நம்ம டைப் பண்ணால் ஒரு லேடி ஒன்று பேச தெரியுமா, அந்த வாய்ஸ் மாதிரியே இருக்கும், அந்த வாய்ஸோட கேவலமாக இருக்கும், அதுலேயும் அவன் பேசுறது புரியாத மாதிரி அதை பண்ணியிருப்பாங்க. ஏன் அதையும் அவரே சொல்லியிருக்க வேண்டியதானே, அதையும் அவரே ப்ரொமோட் பண்ணியிருக்க வேண்டியதானே, ஏன் அதை மட்டும் அவர் வந்துட்டு சொல்ல விடல. மக்கள் வந்துட்டு எப்படி இவங்க வந்துட்டு இந்தளவுக்கு முட்டாளாக்க பார்க்குறாங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியலை. அதாவது பப்ஜி அது இதெல்லாம் பேன் பண்ணாங்க, அதை விட இதுதான் ரொம்ப மிகப்பெரிய ஆபத்தான செயலியாக இருக்கும், இதுதான் வந்துட்டு மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும், இதெல்லாம் வந்துட்டு எப்படி தடை பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி வந்துட்டு யூடியூப்ல பிளாக் ஆக மாட்டேங்குது, டிவியில் எப்படி ஆட் வந்து ப்ரொமோட் பண்ண வைக்காங்க அதுவே தெரிய மாட்டேங்குது, ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி ஆடு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணாமல் இதெல்லாம் வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு பிளாக் பண்ணால் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட மக்களை இன்னும் நீங்கள் பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கீங்கல்ல.